இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எசேக்கியேல் 47 அதிகாரம் 5 வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளின் சித்தத்தின்படி நாம் வாழ்கிறோமா? தேவன் விரும்புகிற அளவு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை அனுபவிக்கிறோமா? பரிசுத்த ஆவி நம்மில் ஆளுகை செய்வதற்கு நாம் எந்த அளவு விட்டு கொடுக்கிறோம் என்பது பற்றி தான் நாம் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். முதலில் அந்த புருஷன் கணுக்கால் அளவு உள்ள தண்ணீருக்கு கூட்டி கொண்டு போகிறான். 1000 முழம் அளந்து முழங்கால் அளவு உள்ள தண்ணீருக்கு கூட்டி கொண்டு போகிறான். பின் 1000 முழம் அளந்து இடுப்பளவு உள்ள தண்ணீருக்கு கூட்டி கொண்டு போகிறான். பின் 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழமுள்ள தண்ணீருக்கு கூட்டி கொண்டு போகிறான். அங்கு போடப்பட்டிருக்கிறது, அது கடக்க முடியாத நதியாயிருந்தது. நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. நம்மால் கடக்க முடியாத நதியையும் நாம் சொந்த காலால் நடந்து கடக்க முயற்சிப்பதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு. கணுக்கால் முழங்கால் இடுப்படவு தண்ணீரில் நம் கால்கள் தரையில் ஊன்றியிருக்கும். நம் சுயபலத்தால் கடக்க முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நீச்சல் ஆழத்திற்கு கொண்டு செல்வார். அங்கு நம்முடைய கால்கள் தரையில் ஊன்ற முடியாது, சுயம் இருக்காது. இப்படி சரி செய்யலாம், அப்படி சரி செய்யலாம் என்று மைண்டு கணக்கு போடாது. முழுவதும் ஆவியானவரின் போக்குக்கே விட்டு கொடுக்க வேண்டும். அவர் கணக்கச்சிதமாக நம்மை நடத்தி நதியை தாண்ட செய்வார். ஒரு பிரச்சனை, அதுவும் உங்களால் சால்வ் பண்ண முடியாத பெரிய பிரச்சனை என்றால் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். முழுவதும் தேவனிடம், பரிசுத்த ஆவியானவரிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு அவரின் வழிநடத்துதலில் நடங்கள். திரும்பி பார்க்கும்போது உங்களின் பெரிய பிரச்சனை வெகு தூரமாக ஓடியிருக்கும். தடமில்லாத அளவு காலியாகிவிடும். தேடினாலும் கிடைக்காது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளுக்காக நன்றி, இன்றைய வசனத்திற்காக நன்றி அப்பா. அப்பா, தானியேல் ஜெபிக்கும்போது 3 தினம் தினம் ஜெபித்தான். அவன் பிரச்சனை வரும்போது, பிரச்சனை இல்லாத போது என்றில்லை, எப்பொழுதுமே 3 ஜெபிப்பதை அவன் கடமையாக வைத்திருந்தான். அம்மேன். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா, நாங்கள் பிரச்சனையின் போது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் உம்முடைய ஜெபிக்கும்படி எங்களுடைய இருதயங்களை மாற்றுங்கப்பா. அம்மேன். எல்லா நேரங்களிலும் அப்பா, பரிசுத்த ஆவியானரின் வழிநடத்துதலுக்கு முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்க வைங்கப்பா. அம்மேன். எங்களுடைய கால் வளத்தில் அல்ல, நீச்சல் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலில் நாங்கள் நடக்கணும்ப்பா. எங்கள் சுய பலத்தினால் அல்லப்பா, உம்முடைய பலத்தினால் நாங்கள் எல்லாவற்றையும் வெல்லணும். எங்களுடைய பிரச்சனைகளின் போது எங்கள் சுயத்தை சாராமல் நாங்கள் உம்முடைய பலத்தை நம்பி வாழணும்ப்பா. எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அம்மேன். பொறுப்படுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசப்பா. நீங்கள் பொறுப்படுத்து கொள்ளுங்க அப்பா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அம்மேன். அவர்கள் துதிக்கும் போது சந்தோஷத்தில் இல்லைப்பா, சிறைச்சாலையில் துக்கத்தின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில், ஆனால் சந்தோஷமாக துதித்தார்கள்ப்பா, ஆராதனை செய்தார்கள்ப்பா. அமேன். நாங்களும் எங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில் உம்மை நோக்கி துதிக்கிறோம்ப்பா, ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கள் கதவுகள், எங்கள் சிறைச்சாலை கதவுகள் அத்தனையும் திறக்கப்படுவதாக. அமேன். எங்களுக்கு மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் இன்று திறக்கப் போவதற்காக உமக்கு நன்றி. அமேன். எல்லா கண்களிலும் எங்களுக்கு தயவு கிடக்க வைத்தமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அப்பா, துதித்தலும் ஆராதித்தலும் எங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக அமேன் மாறப்பு உறமைக்கு ஆய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகளின் மத்தியில் மட்டுமல்லப்பா,
எல்லா நேரங்களிலும் நாங்கள் உம்மை நினைத்து ஆராதித்து துதித்து அப்பா உம்மோடு சேர்ந்து அப்பா நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழணும்ப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முதல் முக்கியம் அப்பா நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்ப்பா. ஆமென். நீங்கள் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் முழுவதும் உம்மிடம் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நோக்கி நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறட்டும்ப்பா. ஆமென். உம்முடைய வழி நடத்துதல்களில் அவர்கள் நடப்பார்களாக. நீங்கள் சொல்ல சொல்வது, நீங்கள் செய்ய சொல்வது, ஆமென், நீங்கள் நினைக்க சொல்வது மட்டும்தான் நாங்கள் நினைக்கணும்ப்பா. அப்பா முழுமே எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த இரவு முழுவதும் வீட்டை சுற்றி உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.